ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா கேக் காமிக்கிறேனே, இன்னைக்கு ஒரு கேக் விலாக்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய ஸ்வீட் ஸ்வீட் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே, ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எப்படி இருக்கு ஆகா? லெமன் ப்ளூபெரி கேக். ஒரு சின்ன செலிப்ரேஷனோட கேக் கட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு தான். எஸ், எங்களுக்கு ஊருங்க எதுவும் பெருசாக இல்லாததுனால நினச்சா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட் இருக்கணும், டைம் இருக்கணும், அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டைம் அமையிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் வந்து பக்கத்துலேயே ஃபாரினரையும் பார்க்கலாம், அவங்க வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து மெயினாக அங்கே போகிறதுக்கான ரீசன் வந்து ஆஸ் அ ஹோம் பேக்கர் எனக்கு அங்கே நிறைய பேக்கரிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நான் பிஃபோர் பேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பேக்கரிஸ், இட்டாலியன் குவிசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஒயிட் டவுன் ஃபீலிங்கு, மதராஸ்ரமம் பீச், மெயினாக வந்துட்டு பீச் ரெசார்ட்னால் கிளம்பி போக வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஈஸியாரில் ஒரு ஜாலியான ஒரு ரோட் ட்ரிப் மூலமாக தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். ஸோ 2.5 hours to 3 hours வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இப்படியே வந்துட்டு இயற்கை சூழலை பார்த்து ரசிச்சுட்டு எங்கள் கூட நீங்களும் வந்து ஜாலியாக பாண்டிச்சேரி ட்ராவல் ஆகுங்க. நல்லா பாரு. ஏ, இங்கெல்லாம் இல்லை, தொடாத அவி, அது அங்கே இருக்கு அவி, மாமல்லபுரம் கிட்டே கொஞ்சம் தாண்டின உடனேவே. இப்போதான் நான் பார்க்குறேன், போன வாட்டி வரும்போச்சு இல்லையே. இங்கே பாருங்கள், உப்புலாம் எடுக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஃபுல் ப்ராசஸ் பண்ணுவாங்களா இல்லை ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தான் நமக்கு வரும்? ஏ என்னடா எரும மாடு, என்ன லூஸ் ஆன? ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு பிடிச்ச 90s hits சாங்கு எல்லாமே கேட்டுட்டு, புரியாத பாஷையில் இருக்க ஒரு சில ஹிந்தி சாங்ஸ்லாம் வேறு நம்ம சார் விரும்பி கேட்பார், அதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் செக்கின் ஆக போகிறோம். நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமாட்சின்னு சொல்லி ரொம்பவே வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்களும் போயிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து போன வாட்டி நான் ரெண்டாவது வாட்டி வரேன், நான் ரீசெண்டாக தான் வந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மீல் சாப்பிட்டேன், ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் வந்து இந்த மாதிரி வந்து சிக்கன் 65 பிரியாணின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, அது வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் சீரக சம்பா பிரியாணிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மஸ்ட் ட்ரை இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். இந்த சைட்ஸ் வந்து நிறைய வெஜிடேரியன் சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வந்து பாவம், என்னால் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியல. ஏன்னா நான் வேறு சைட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ப்ரான்ஸ் அப்புறம் வஞ்சரம் ஃப்ரைலாம் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்களும் வந்து ஃபுட்டெலாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் எங்கள் அக்கா மாமா கூடலாம் வந்திருப்பேன் இந்த இடத்துக்கு. ஸோ அப்போவே இந்த ரிசார்ட் மேலே வந்து எனக்கு ஒரு கண். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை நிறைவேற்றும் வழியாக அவியோட பர்த்டேவை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர் செக் அவுட் பண்றாங்க போல. ஆஹா, நல்ல ஒரு லுக்கு, இந்த மாதிரி தூணு வச்சது மாதிரி இருக்கு, அழகாயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணத்தினால பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு 1.5 days வந்து சூப்பராக வந்து சாலிடாக ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி தான் வரணும். ஸோ இங்கே வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஷ்வதீப்போ, ஒரு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து நம்ம நினச்சிட்டு ஒரு கோவா, ஒரு மினி கோவா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வர வேண்டியது தான். அவ்வளோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவி தான் வந்து இங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ணி எப்படியாச்சும் இங்கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவியோட பர்த்டே யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த வாட்டி வந்துட்டேன். ஸோ வெளியில் வந்து பார்க்கும் போதே வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க ஃபாரினர் வாழ்ந்த இடம் அப்படின்றது வந்து நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லா டைப்பு. ஸோ காட்டேஜஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலோட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் தங்க போகிற இடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 rooms இருக்குது, கீழே 2 மேலே 2. ஸோ நம்ம வந்து மேலே தான் போக போகிறோம்.
இங்கே கார்டனிங் இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய வந்து இந்த ரூம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, ஒன் டேக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த கிளாஸ் டோரு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனை வண்டி நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உள்ளே இருக்க எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும். ஆனால் வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக கூப்பிட்டா தான் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சைலண்ட்டான இடம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாத் டப் இருந்திருக்கணும், இதுக்கும் சேர்த்து தானே சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல பாத் டப்பே இல்லை, மிஸ்ஸிங்காக இருக்கே என்ன அப்படின்னு கேட்டால் திரு திருன்னு முழிக்கிறாரு அந்த சுற்றி காட்ட வந்த ஒரு அண்ணா. அதுக்கப்புறம் சரி போன போது அவர் என்ன பண்ணி சொல்லி என்ன ப்ரோஜனம்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ரூம் வந்து இதுதான், ரொம்பவே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. ரூம் வந்து ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, தொட்ட இடம் எல்லாம் வந்து கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து பாறைங்க, அதாவது ஸ்டோன் ஒர்க்கு, இந்த மாதிரி வுட் ஒர்க்கு, இந்த மாதிரி தான். இந்த வெளியில் இருக்க ஒரு அழகான சிட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே இது நமக்கு மட்டும்தான், இங்கே வந்து மொத்தமாக ஒரு 10 பேர் வந்து உட்காந்து கதை பேசலாம். ஓகே, ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம மெயினாக காசு கொடுத்த காரணம் வந்து இந்த வியூ தாங்க. ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். எவ்வளோ ஒரு அழகான ஒரு கார்டனு, நடுவில் இந்த மாதிரி லைட்லாம் அங்கங்கே தெரிகிற லைட்டு, ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பிளேஸு. இது ஃபேமிலியோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1100+ டேக்ஸ் வந்து ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பயங்கரமான ஸ்ப்ரெட் இருந்துச்சு, டெசர்ட்லாம் நல்லா இருந்துச்சான்னு போய் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு பிடிச்ச டெசர்ட் இல்லைன்றதுனால அவங்க நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். அந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து நான் தரப்போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, அழகாக இங்கே வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ரீல்ஸ்லாம் கூட நான் பண்ணியிருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ட்ரெஸ், நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்னோட நான் கொடுத்த கிஃப்ட். காலைல ஒரு 500 ரூபாய் வரை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்கறது? நான் சம்பாதிக்கிற ஒரு 4 ஓவாலை, இதுக்கு மேலே என்ன கொடுக்கறது? ஆனால் வீட்டுக்கு போனோன்னா இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது கிட்டத்தட்ட வந்து இந்த லூசு வந்து கண்டுபிடிச்சிருச்சு வேறு, அதனால் அது கொஞ்சம் சர்ப்ரைஸே கொஞ்சம் இதுதான் அதுதான் சொல்லி இழுத்து அடிச்சு கொடுக்க போகிறேன் நாளைக்கு. நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி நம்ம ஊர் சுத்தம் வந்துட்டோம், நாளைக்கு வீட்டுக்கு போனோன்னே அந்த சர்ப்ரைஸ். 5 நாளைக்கு 5 கிஃப்ட் கொடுக்குறேன் நான் எப்படா சொன்னேன்? நான் சொல்லலை, நீ ஒத்துக்காத போ. இன்னைக்கு நைட்டு உன் பர்த்டே முடிஞ்சிடும், நாளைக்கு நீ நாளைக்கெல்லாம் நீ வந்து என்கிட்ட தர்மடி வாங்குவ பார்த்துக்கோ. இந்த பிரிட்ஜு என்னடா போயினே இருக்கு, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் உள்ளே இல்லை வெளியே தான். எங்கே போகிறோம்னு தெரியாமே நாங்கள் போயிட்டு இருக்கோம். வில்லா சாந்தி, அது சாந்தி வில்லாவா? சாந்தி ஆக்கிட்டு போல இருக்கே நீ எல்லாரையும். ஏன் நீ சாந்தி நீ வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருக்க? விசித்திரமான பிறவியாவி நீ வந்து, ஆனா பேருக்காக நீ பயந்துருக்க. நீ ஏன் இந்த ரெசார்ட் ஏன் வேணாம் சொல்றேன்? நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பத்துல இருந்து. இந்த பேரு என்ன, இந்த பேரை கேட்டதுல இருந்து நீ வேணாம்னு சொல்றேன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை லோக்கலா நீ வேணாம்னு சொல்றியோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நீ வந்து சாந்தின்னு அதுக்கு வேற ஒரு மீனிங் கண்டுபிடிச்சு வச்சிருக்க. சரி ஃப்ரீயாவிடு. எந்த இடத்துக்கு போனாலும் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுற இடத்துக்கு கண்ணை மூடிட்டு வந்து அவி வந்து வருவார். அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்த இடம், அதாவது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு சூப்பராக இருந்த இடம் வந்து இந்த வில்லா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசர் சாலடாக இருக்கட்டும், இந்த பாஸ்தா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஃபுட் லவர்ஸ் வந்து ரொம்ப இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்துருந்தோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ளே வந்துடுறது வந்து நீங்கள் கொஞ்சம் வழியாக வந்து ஒரு 8:30 வந்துருங்க, இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே அகாமடேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது கூட நான் வந்து அவிக்கிட்ட வந்து ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். நாங்கள் ரிட்டன் போகும்போது எங்களுக்கு ஒரு விருந்தாளி வந்து இருந்தார் இந்த இடத்துல, யாருன்னு பாருங்க. ஜம்ப் பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன். எங்கே போயிடுச்சு? ஐயோ துரத்திருது யூசேஜ். அது
இந்த சைடுடா. எங்க இல்லையே, எங்கமே இந்த சைடு, இந்த சைடு பாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு எலி வந்திருக்கு. அந்த எலியை என்ன துரத்த சொல்றான்டா அவினாஷ். மவனை என்ன ஒரு எலி காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எலி தேட விட்டுட்டேடா. ஸோ கடைசியில் நான் எலியை துரத்தினா இல்லையா அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.